ஒரு கதையை ஒன்று நான் பார்த்தேன். அந்த கதையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் வீட்டில் இவர் வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறார். இவருக்கு கல்யாணம் ஆகிறது, திருப்பியும் வெளிநாட்டுக்கு போகிறார். வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் சாதாரணமான வேலை தான் இவர் பண்ணுறாரு. எப்போவுமே அங்கே தங்கக்கூடிய பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரூமில் கிட்டத்தட்ட 6 பேர் தங்குவாங்க. அந்த தங்குற இடத்துலேருந்து அவர் வந்து ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து, அந்த ரோடு கான்ட்ராக்டில் இவர் ஒரு சாதாரண ஒரு ஒர்க்கராக இருந்துருக்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்புவார். அதை வீட்டுக்கு அனுப்பும்போது கொஞ்ச நாளாக பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், அவ மனைவிக்கு இதை பற்றி பணம் வர்றது பணம் எடுக்கிறது இதை பற்றி தெரியாது. அதனால் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்காருக்கு இதை கொடுத்துருவார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் இன்றைக்கி வாங்கிட்டு ஒரு 10 நாள் வட்டிக்கு விட்டு அந்த 10 நாள் வட்டியை வச்சு சாப்பிட்டுட்டு அதை வந்து அவர் கொடுத்துட்டுருந்தார். இது வெளியில் தெரியவே கிடையாது. இது இப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. அப்போது அந்த காலத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபோன் வந்து சாதாரணமான ஃபோன் தான், அதாவது இந்த லேண்ட்லைன் ஃபோன் தான் இந்த கடைக்கு வந்து தான் அவள் வந்து பேசணும். இதே மாதிரி அவள் போயின்னு இருக்கு. இந்த நண்பர், கடை வச்சுட்டுருக்கிற நண்பரும் இதே மாதிரி ஏமாத்தின்னு இருக்கார். மனைவி வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், வருமானம் 2 குழந்தைய எடுத்து அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கா பண்ணிகிட்டே இருக்கா பண்ணிகிட்டு இருக்க ஒரு நாள் ரொம்ப முடியல இவருக்கு. தாங்க முடியாத துன்பத்தில் அவர் வீட்டுக்கு வந்து ஊருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே குழந்தைகள்லாம் கையில் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறா. இவ எல்லாத்துக்கும் குழந்தைக்கு வாங்கிட்டு வந்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறார் மனைவிகிட்ட, அம்மா நான் பேசாமல் இங்கேயே வேலை செய்யலான் இருக்கேன், ஏதாவது விவசாயம் பார்த்துக்கலான்னு இருக்கேன், ஏன்னா முடியல எனக்கு, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னால் மனைவி சொல்கிறா, எல்லோரும் ஊரில் என் பையனை எப்படி கூப்பிட்றா அப்படின்னு பார்த்தினா, அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்கா, அந்த மதிப்பு தான் அவனுக்கு ஸ்கூல் ஃபுல்லாக இருக்குது, எனக்கும் மதிப்பாக இருந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துருங்களேங்கிற மனைவி அழுத்தம் சொன்னோன்னே, சரி பாவம் அவளுக்காக பண்ணுவோமே, ஏன்னா அவளுக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லையான்னு சொல்லிட்டு திருப்பியும் வெளிநாடு போகிறார். முடியவே கிடையாது, கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுற, மாதம் மாதம் இந்த மாதிரி பணம் அனுப்பிகிட்டே இருக்கார். பணம் அனுப்பிகிட்டே இருக்கும்பொழுது ஒரு நாள் என்ன பண்ணுறா, இதே மாதிரி வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டான். பையங்கள்லாம் பெருசாகிட்டா வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டான். அப்பா வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கார். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சமயம் அங்கேயே வந்து அவருக்கு வந்து உடம்பு பாதிச்சிடுறது. அங்கேயே வந்து அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இங்கே வீட்டுக்கு கொண்டு வரா. அந்த வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே அந்த பசங்கள்லாம் சொல்கிறா, இமிக்ரேஷன்லேருந்து கொண்டு வந்தோடனே பசங்கள்லாம் சொல்கிறா, புது வீட்டுக்கு வந்தால் பழைய வீட்டுக்கு, ஏன்னா புது வீடு இப்போ தான் கட்டின்னு இருக்கோம், இன்னும் கிரகப்பிரவேசமே பண்ணலாம், அங்கே கொண்டு போய் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டோடனே அவர் நண்பர் அப்படியே அழுதுட்டு சொன்னார், உங்கள் அப்பா இல்லைன்னா அந்த வீடு இருக்குமாப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே, சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் திருப்பியும் பழைய வீட்டிலே வச்சுட்டு எல்லா ஈமக்கடச்சரங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் அவள் பசங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா, என்னம்மா பெருசாக அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டேன், யார் தான் வேலை செய்யலை வெளிநாட்டில், என்னத்தை பண்ணிட்டா அப்பா பண்ணின்னு இருக்கா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக பேசி முடிச்சிட்டார். ஒரு சமயம் என்னென்னு கேட்டீங்கன்னா, டிவியில் வந்து ஒரு நிகழ்ச்சி வந்துட்டுருக்கு. அப்படி நிகழ்ச்சி வரும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து இந்த ஊர் டிவி வெளியூருக்கு போய் எடுத்துகிட்டு இருக்கா. வெளியூருக்கு போய் எடுக்கும்போது ஒருத்தர் வந்து அப்படி இப்படியே கூட்டின்னு இருக்கார். அப்படி கூட்டின்னு இருக்கும்போது அவர்கிட்ட ஏர்போர்ட்டில் போய் எடுக்கிற பேட்டி, நீங்கள் என்ன வேலை செஞ்சல் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, நான் வந்து ரோடு கான்ட்ராக்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்ருக்கேன், என்னால் சுத்தமாக முடியல, மனைவிட்ட கேட்டேன் இந்த மாதிரி நான் போவேண்டாம் சார், நம்ம குழந்தைகளுக்காக போங்கலேன்னு சொன்னால் நான் திருப்பியும் போய் வேலை செஞ்சேன், உண்மையாகவே என்னால் முடியல, எனக்கு ஹார்ட் அட்டாக் 2 தடவை வந்துடுது, அதை வீட்லேயும் சொல்லவே இல்லை, நான் வந்து இங்கே வந்து இந்த வேலை பண்ணிட்டுருக்கேன், என்னுடைய கான்ட்ராக்டர் என்னை வந்து வேண்டாம் வேலையை விட்டு நிறுத்துகிறாங்களா, ஒருவேளை நான் திருப்பி போயிட்டு நான் வேலை இல்லாமல் அங்கே இருந்துட்டேன்னா என்ன ஆகும்னு தெரியல, என் குழந்தைக்காக தான் நான் இங்கே இருந்துட்டுருக்கேன், என் குழந்தைகள் அப்படிங்கிறது எனக்கு 2 கண் போல், என் மனைவி அப்படிங்கிறது என் மூச்சு காற்று போல், அவர்களுக்காக தான் இந்த உயிரும் இந்த உடலும் உழைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னா, மனைவி ஊனு கதறி எழுத, அந்த குழந்தைகள் ஊனு கதறி எழுத, ஆஹா நம்ம தப்பு பண்ணிவிட்டோமே, அப்பா கட்டின வீட்டை அப்பாவே கொண்டு போய் கடைசி நேரத்தில் கூட அவரை வைக்கிறையே, இவரை வந்து சாதாரணமாக இடம் போட்டுட்டோமே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இருக்கும்பொழுது ஒரு மனிதன் என்பது தெரியறது கிடையாது, இல்லாதபொழுது அவரை பற்றி முழுமையாக நம்மளுக்கு புரிய வர்றது. ஏன்னா அவர் ஏதோ வேலை செய்யக்கூடிய ஒரு ஏடிஎம் மாதிரியோ, ஒரு சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபர் மாதிரியோ நினச்சிக்கவே நினச்சிக்காதீங்க. வீட்டில் தலைவன் அப்பா என்பது ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் இருக்கும் பொழுது அவளுடைய பாத பூஜை பண்ணுறது, அவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்குறது ரொம்ப முக்கியம். அப்பா அம்மாங்கிறது இறைவன் கொடுத்த பெரிய வரம், அதுதான் பிள்ளையார் சொல்கிறார், அம்மையப்பர் தான் உலகம்னு சொல்கிறார், அம்மா அப்பா தான் உலகம். இந்த கதை ரொம்ப அற்புதமான கதை இல்லையா?